श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशितकिरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्छनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेन्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं शठरिप्रियतिराड्वेदचूडार्यमूर्तिं नूत्नं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं मिथुन्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं स्तोत्ररत्नत्तिल नाम्ब 44வது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். நாம் இதுவரையில் பகவானுடைய விசேஷணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவைகள் த்வித்தியாந்தமாக அமைந்திருக்கின்றன. அந்த கிரமத்தில் சசிவைர் யதோச்சிதம் நிஷேவியமானம் பவந்தமேவ அனுச்சரன்னு பின்னாடி அன்வைக்கும் என்று பார்த்துட்டு வரும். இது முதல்ல ஒரு 14 ஸ்லோகங்களுக்கு முன்னே 12 ஸ்லோகங்களுக்கு முன்னே ஆரம்பித்தது. இது விசேஷணங்கள் பெருமாளுக்கு. அங்கிருந்து ஆரம்பித்து 14 ஸ்லோக பரியந்தம், அதாவது சதுர்தசபிகி விசதமனுசந்தத்தே என்று 32வது ஸ்லோகத்தில் அவதாரிக்கையில் சாதித்தார். அந்த 32வது ஸ்லோகத்திலேருந்து இதோ 44வது வந்துட்டோம். 12 ஸ்லோகம் இன்னும் 2-1 ஸ்லோகம் இருக்குது. அதோட அந்த விசேஷணங்கள் முடியும். அப்படிப்பட்ட விசேஷணங்களோட கூடிய பவந்தமேவன்னு வரப்போகிறதுன்னு நம்ம ஏற்கனவே புரிஞ்சுட்டுருக்க கிரமத்தில் இதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அபூர்வன் ஆனாரசன்னு இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் அதனுடைய பாவத்தை கவனிக்கலாம், அதுக்கப்புறம் பாஷ்யத்தை கவனிக்கலாம். அபூர்வனானாரசபாவ நிர்பர பிரபத்தையா முக்தவிதக்தலீலையாம் க்ஷணானுவத் க்ஷிப்தபராதி காலையா பிரஹர்ஷயந்தம் மகிஷீம் மகாபுஜம் என்பதாக ஸ்லோகம். அபூர்வ நானாரசபாவ நிர்பர பிரபத்தையா முக்தவிதக்தலீலையா க்ஷணானுவத் க்ஷிப்த பராதிகாலையா பிரஹர்ஷயந்தம் மகிஷீம் மகாபுஜம் என்பதாக பதச்சேதம். இந்த ஸ்லோகமானது தாயாரால் இவர் எப்படி சந்தோஷப்படுத்தப்படுகிறார் என்ற விஷயமானது சொல்லப்படுகிறது. அதாவது பகவானுடைய எல்லா விதமான ஜெகத் வியாபாரத்திலும் சிருஷ்டியாதி வியாபாரத்திலும் லக்ஷ்மியினுடைய சாமரஸ்யம் இருக்கிறது. லக்ஷ்மியினுடைய ஆக்ஞையோ லக்ஷ்மியினுடைய பிரேரணையோ இருந்து கொண்டே இருப்பது தான் அந்த சாமரஸ்யம் என்பது. அந்த சாமரஸ்யமானது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதை கிரமேண சொல்கிறார். அதை ஒரு அற்புதமான ரீதியில் இந்த இடத்துல அபூர்வன்ற ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். இப்போ மறுபடியும் அதனுடைய கிரமேண அர்த்தத்தை பார்த்துடலாம். அந்த ஸ்லோகத்தினுடைய சாதாரண அர்த்தத்தை புரிஞ்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியங்கள் ஏற்படும். அதாவது அபூர்வ நானாரசபாவ நிர்பர பிரபத்தையா. அபூர்வ அதாவது இதற்கு முன் எப்பொழுதும் கண்டிராதபடியாக ஒரு அபூர்வமான ஒவ்வொரு க்ஷணத்திலும் அபூர்வமாக இருப்பது தான் பகவானுக்கு தாயாருடைய லீலைகள். நானா அது அந்த லீலைகள் எப்படி இருக்கும் என்றால் நானாரசபாவ நிர்பர பிரபத்தையா.
அநேக விதமான ரசங்கள், சிருங்கார வீர, அத்புத, சாந்த, ஹாஸ்ய, கருண, ரௌத்ர, சாந்த இத்தியாதி அநேக ரசங்களாலும் நவரசங்களாலும் அதற்கேற்ற பாவங்கள் அந்த வீர அத்புத இத்தியாதி பாவங்களாலும் நிர்பரமாக நிர்பரம்னா நிறைந்திருப்பதாக அப்படின்னு அர்த்தம். அதாவது அநேக விதமான ரச பாவங்கள், பாவம்னால் அந்த சரீரத்தில் தோன்றக்கூடிய க்ஷணக்ஷணத்தில் க்ஷணே க்ஷணே தோன்றக்கூடிய அந்த ரசத்திற்கு ஏற்ற பாவங்கள், முக பாவனைகள், இவைகளெல்லாம் அமைந்திருப்பது என்பது ஒரு விசேஷம். அந்த இவைகளால் அமைந்ததும், அதாவது அமைந்தது எதுனாக்க மகிஷீம்னு பின்னாடி வரப்போகுது. க்ஷணானுவத் க்ஷிப்த பராதிகாலையா முக்தவிதக்த லீலையா, அதாவது இதெல்லாம் அந்த லீலையான்றதுக்கு விசேஷணம். அந்த லீலையா அதுவும் க்ஷணானுவத் க்ஷிப்த பராதிகாலையா முக்தவிபக்த விதக்த லீலையா, அந்த லீலைக்கு தான் இந்த ரெண்டு விசேஷணங்கள். எந்த ரெண்டு விசேஷணங்கள் என்றால் அபூர்வநானாரசபாவ நிர்பர பிரபத்தையா என்பதும், க்ஷணானுவத் க்ஷிப்த பராதிகாலையா என்பதும், முக்தவிதக்த லீலையா என்பதற்கு விசேஷணம். அப்படிப்பட்ட லீலைகளால் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மகிஷியும் பிரஹர்ஷயந்தம், தன்னுடைய பட்ட மகிஷியான லக்ஷ்மி இருக்கிறாளே, பெரிய பிராட்டியார் இருக்கிறாரே, அவரை பிரஹர்ஷயந்தம் சந்தோஷப்படுத்துபவரான மகாபுஜம், சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம் அவருடைய மகாபுஜம் என்று சொல்லக்கூடிய வீரரசத்துக்கு உச்சிதமான அந்த அற்புதமான மகாபுஜத்தை இங்கு சொல்லுவதற்கான சில காரணங்கள் இருக்கின்றன, அதை நாம் பாஷ்யத்தில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன சாக்ஷாத்தா விசேஷம்னா, அந்த மகாபுஜம் அப்படின்றது தான் சாக்ஷாத் விசேஷணம். ஏன்னா அப்படிப்பட்ட மகாபுஜத்தை உடையவரான பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று சேர்க்கப் போகிறோம் 46வது ஸ்லோகத்தில். இப்போ எதாலடா அவர் மகிஷியும் பிரஹர்ஷயந்தம், தன்னுடைய பட்ட மகிஷியான லக்ஷ்மி பிராட்டியை எப்படி சந்தோஷப்படுத்துகிறார் என்றால், லீலையினால். அந்த லீலை எப்படிப்பட்டது என்றால் முக்த விதக்த லீலையா. ஒரு பக்கம் என்னன்னால் மௌக்தியம், ஒன்றும் தெரியாமல் மாதிரி இருப்பது. இன்னொரு பக்கம் பார்த்தா வைதக்தியம், அதி சாமர்த்தியம், அதி பாண்டித்யம். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்திருக்கு அந்த லீலையில். முக்த விதக்த லீலையா, மௌக்தியம், ஒரு பக்கம் மௌக்தியம் என்ன என்றால் குழந்தை போல இருப்பது, ஒரு பக்கம் பார்த்தால் வைதக்தியத்தோட பாண்டித்யத்தோட இருப்பது என்பதான முக்த விதக்த லீலையா. அந்த லீலையா எப்படிப்பட்ட லீலையானா, அது அபூர்வமான நானாரசங்கள் என்ன, நானாபாவங்கள் என்ன, இவைகளால் நிர்பர பரிதமான சம்பூர்ணமான என்ன சம்பூர்ணமாக அமைந்தது, அமைந்ததான லீலை. இந்த லீலைக்கு எதிராக அங்கம்னால் ரசபாவங்கள்லாம் அங்கம். அந்த ஒவ்வொரு ரசமும் ஒவ்வொரு பாவமும் முன்னை காட்டிலும் விலட்சணமாக இருக்கிறது, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் வித்தியாசமாக இருப்பதனால் ஜாமிதா என்று சொல்லக்கூடிய போர் அடிக்கிறதுன்னு சொல்கிறாளே அது கிடையாது. தாயாருக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாக ஒவ்வொரு க்ஷணத்திலையும் சிருங்காரத்தையே முதல் க்ஷணத்தில் காமிச்சா மாதிரி, ரெண்டாவது க்ஷணத்தில் இல்லை, ரெண்டாவது க்ஷணத்தில் காமிச்சா மாதிரி, மூணாவது க்ஷணத்தில் இல்லை என்று ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஸ்ருங்காராதி ரசங்களும் பாவங்களும் வித்தியாசப்படுகின்றன என்பதனாலேயே அது தாயாருக்கு மிகவும் போக்கியமாக அமைகிறது அந்த பெருமாளுடைய லீலைகள். அந்த லீலைகளுக்கு விசேஷம்தான் அபூர்வ நானாரச பாவத்தினால நிர்பர பிரபத்தையா, அதனால் அமைக்கப்பட்டதான அந்த லீலை. இன்னொன்று, இந்த லீலை என்னடா பண்ணுறதுன்னா, க்ஷணானுவத் க்ஷிப்த பராதிகாலையா, ஒரு க்ஷணத்தையே பல பிரிவுகளாக பிரிக்கலாம்படியாக இருந்தாலும் கூட அது கூட சின்னதாக தான் இருக்கும், அது கூட ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட பராதிகாலங்களையே, பர அப்படின்ற காலமானது சொல்லப்போனால் பிரம்மாவுக்கே, பிரம்மாவனுடைய ஒரு காலம் அது. சத்துர்முகசி ஆயுகு பரவநாம காலகான்னு சாதிக்கிறேன். சத்ருமுகனுடைய ஒரு ஆயுஷுக்கு பரகான்னு பேர், பரகாலம்னு பேர். அந்த பராதி காலங்களையெல்லாம் ஒரு க்ஷணத்தினுடைய அணுவாக, ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் மாதிரி கழிச்சுட முடியும். அப்படி
க்ஷணானுவத்க்ஷிப்த பராதிகாலயா லீலையா. இவருடைய லீலைகள் என்ன பண்ணுறதுன்னா, அந்த பிரம்மாவுனுடைய ஆயுஷ்காலமாகிற பெரிய காலத்தை கூட ஒரு க்ஷணத்தினுடைய ஃப்ராக்ஷனாக, ஒரு க்ஷணத்தையே ஒரு பெருசாக்கி அதனுடைய பரமாணுவாக ஒன்றத்தை ஆக்கினால் அதுதான் பராதிகாலமே என்று சொல்லலாம். படியா க்ஷணாதி க்ஷணானுபத்து க்ஷிப்த பரா க்ஷணசிய அணுகு க்ஷணானுகு க்ஷணானுபத்து க்ஷணத்தினுடைய அணு மாதிரி பராதிகாலங்கள்லாமே க்ஷிப்தம் போக்கப்படுகின்றன, போக்கடிக்கப்படுகின்றன. அங்கே கால தத்துவமானது அவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூட சின்னதாகிடுறது. என்னாக்கா பெருமாளுடைய லீலைகள் அப்படி இருக்குது. அந்த லீலைகளை பார்த்துட்டே சமயம் போகிறதே தெரியல தாயாருக்கு, அப்படி சொல்லலாம். அப்படி க்ஷிப்தபராதிகாலையா மகிஷீம் தன்னுடைய பட்ட மகிஷியை பிரஹர்ஷயந்தம் சந்தோஷப்படுத்துகின்ற மகாபுஜம் பெரிய புஜத்தை உடையவர். ஆலிங்கனம் பண்ணிக்கச்ச தெரிகிறது தாயாருக்கு. ஆஹா, நாம் எப்பேற்பட்ட இடத்தை ஆசிரியச்சு இருக்கோம். அன்னைக்கு நம்ம பஷ்யதாம் சர்வதேவா நாம் எயவ் வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று பாதுகாப்பான இடம் என்று இந்த ராட்சசர்கள் மத்தியிலும் இந்த தேவதைகள் மத்தியிலும் என்னை கூறு போட்டுவிடக்கூடாது என்பதற்காக சரியான இடத்தில் வந்து அமர்ந்தோமே, அது சரியான இடம் என்று இப்பொழுது தெரிகிறதல்லவா என்று ஒவ்வொரு க்ஷணமும் நினைக்கலாம். படியாக க்ஷணங்களுடைய பரமாணுகாலமாக பராதிகாலங்கள் எங்கு சிறியதாகி விடுகின்றனவோ அப்படி கால தத்துவமானது வேகமாக தாயாருக்கு ஓடியும் அது ஓடுறதே தெரியாமல் இருக்கே. அப்படி தன்னுடைய லீலைகளால் அந்த லீலையானது என்ன பண்ணுறதுனா, க்ஷணானுவத் க்ஷிப்த பராதிகாலா லீலா தயா பராதிகாலையா லீலையா. சமயம் கூட அவருக்கு, டைம் கூட அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தது இந்த லீலையில். அப்படி அது எப்படி லீலையா லீல இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்ததுன்னா, பெரிய பெரிய காலங்கள்லாம் சின்னதாக போய்டுறது அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்ததுன்னு அர்த்தம். பராதிகாலையா மகிஷி மகாபுஜம் மகிஷீம் பிரஹர்ஷயந்தம் மகாபுஜம். அப்படி பெரிய புஜத்தையுடையவரான அந்த பகவானையே எப்பொழுதும் அனுச்சரன், நிரந்தர அனுச்சரன்னு பின்னாடி சேர்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இதுக்கு சாதாரண அர்த்தம் சொல்லிட்டேன். இப்போ பாஷ்யத்தை பார்க்கணும். நாம் மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிச்சுக்கலாம். எல்லா சப்தங்களும் வந்துடுத்தா, எல்லா சப்தத்துக்கும் அர்த்தம் வந்ததான்னு பார்த்துட்டுள்ளாம். அபூர்வ நானாரசபாவ நிர்பர பிரபத்தையா முக்தவிதக்தலீலையாம் க்ஷணானுவத் க்ஷிப்த பராதிகாலயா பிரஹர்ஷயம் தம் மகிஷீம் மகாபுஜம். ஈதிருஷஸ்ய பகவதஹ சர்வேஷு வியாபாரேஷு லக்ஷ்மி சாமரஸ்யம் அபிப்ரேத்ய ஆஹா அபூர்வேதி. அதாவது தன்னுடைய ஜெகத் சிருஷ்டியாதி லீலைகளில் தாயாருனுடைய ஐக்கரசியம் இருக்கிறது, தாயாருக்கும் அதில் அபிப்பிராயம் இருக்கிறது. ஒரே அபிப்பிராயத்தோடு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெகல்லீலைகளை செய்கிறார்கள் என்று சொல்லுவதற்காக தாயாரை அனுசரிக்கிற பகவானுடைய ஸ்வபாவத்தையும் சொல்லுவதற்காக பகவானுடைய அந்த லீலைகள் எப்படி தாயாரை மகிழ்விக்கின்றன என்று சொல்லும் பொருட்டு இந்த ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார். அவ்வாறாக தாயார் சந்தோஷப்படுத்தப்படாத அளவில் ஜெகத் வியாபாராதி லீலைகளில் சாமரஸ்யம் என்பது உண்டாவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம இந்த காலத்தில் ரொம்ப அழகான சப்தத்தை அதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். அதாவது டேக்கிங் ஒன் இன்டு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அந்த மாதிரியாக தாயாருடைய தாயாரோட ஒரு கான்ஃபிடென்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்னா, தாயாரை தன்னுடைய லீலைக்கு உள்ளடக்கி இருக்க வேண்டும். அதை எப்படிடா பெருமாள் பண்ணுறாருனா, அவ்வளோ அற்புதமாக பண்ணுறார். தாயாருடைய அந்த பெரிய காலங்கள் பராதி காலங்கள்லாம் கூட க்ஷணானுவத் க்ஷிப்தம் ஒரு க்ஷணத்தினுடைய ஃப்ராக்ஷன் மாதிரியாக சீக்கிரமாகவே போய்டுறது. அப்படி வச்சுட்டுருக்கார் பெருமாள் தாயார் இடத்துல. அதான் மேனேஜ்மெண்ட்னால் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். முதல்ல செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சவாளால் மட்டும்தான் மற்ற மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதனால் தானும் தன்னுடைய கன்சோர்ட்டான பத்னியான லக்ஷ்மி தேவியையும் தானும் சந்தோஷமாக இருந்து கொண்டு, தன்னுடன் இருக்கின்ற தாயாரையும் சந்தோஷமாக வைத்து கொண்டுள்ள அந்த சுபாவம்தான் அவருக்கு விஸ்வத்தையே தன்னிடத்தில் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிற சாமர்த்தியத்தை கொடுத்ததோ என்னலாம். படியாக
இந்த லீலையானது அமைந்திருக்கிறது பகவானுடைய லீலை. அந்த லீலையினால் தாயாரை சந்தோஷப்படுத்துகிறார் என்று சொல்லுவதற்காக வருகிற ஸ்லோகம் என்று சொல்லும் பொருட்டு சுவாமி தேசிகன் ஈதிருஷஸ்ய பகவதஹா சர்வேஷு வியாபாரேஷு லக்ஷ்மி சாமரஸ்யம் அபிப்ரேத்ய ஆஹா என்றார். லக்ஷ்மி சாமரஸ்யம்தான் முக்கியமான அபிப்பிராயம் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்கிறதுக்கு. ஆனால் அந்த லக்ஷ்மி சாமரஸ்யத்தை சொல்கிறதுக்கு என்னடா பண்ணார்னா தாயாரை சந்தோஷப்படுத்துகின்றார் என்று சாதிக்கிறார். தாயாரை சந்தோஷமாக வைத்து கொள்ளாத அளவில் லக்ஷ்மி சாமரஸ்யம் என்பது ஜெகத் சிருஷ்டியாதி வியாபாரங்களில் ஏற்படாது என்பதை உணர்ந்த பகவான் லக்ஷ்மியை மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய லீலைகளால் வைத்து கொள்ளுகிறார் என்று புரிகிறது. இதே விஷயத்தை சாதிக்கிறார் ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் என்று சொல்லக்கூடிய கூரத்தாழ்வான். உக்தம் ச ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரைஹி கிரீடேயம் கலு நான்யதாஸ்ய ரசதாஸ்யாதைகரஸ்யாத்தயா என்று ஸ்ரீஸ்தவத்தில் சாதிக்கிறார். இந்த ஜெகத்கிரீடையானது ஜெகத் லீலையானது தாயாருடைய சாமரஸ்யம் இல்லையெனில் பெருமாளுடைய ஐக்கரசியம் மட்டும் இருந்து தனக்கு மட்டுமே சந்தோஷம் இருக்கும் அளவில் இது லீலையாகவே ஆகியிருக்காது, ரசப்பிரதமாகவே ஆகியிருக்காது, ஒரு பெரிய பர்டன்சமாக இருக்கும் என. அதனால் தாயா பெருமாளுக்கு இந்த ஜெகல் லீலைன்றது ஒரு பெரிய டஃப்பான காரியமாக இருக்கும். அப்படி கணக்க லக்ஷ்மியினுடைய சாமரஸ்யத்தை அவர் அச்சீவ் பண்ணவில்லை என்றால் என்று கூட அர்த்தம். அபூர்வ சப்தேன ரசபாவ பரம்பராயாம் உத்தரோத்திரஸ்ய விலக்ஷணத்துவம் அனனபூத ஜாத்தியவத்து ஆச்சரியத்துவம் வா விவக்ஷிதம். இந்த அபூர்வ சப்தம் இருக்குது. எதுக்கு எது சாக்ஷாத் எதுக்கு விசேஷனம்னால் அபூர்வமான நானா ரசம் என்ன பாவம் என்ன என்று ரசபாவம் ரெண்டுத்துக்கும் இது விசேஷனம். அபூர்வ அபூர்வ ரச அபூர்வ பாவ அப்படின்னு அபூர்வ சப்தத்தை ரசத்திலையும் பாவத்திலையும் அன்வைக்கணும். அது அநேகமானது என்று ஒரு ஒரு க்ஷணத்திலும் வித்தியாசப்படக்கூடியதனால் அதை நானா என்கிறதாகவும் சொன்னார். ஸோ அபூர்வ நானா என்கிற ரெண்டு சப்தங்களும் ரசத்துக்கும் பாவத்துக்கும் பிரத்யேகம் விசேஷனம். அதாவது அபூர்வ ரச அபூர்வ பாவ நானா ரச நானா பாவ இவைகளால் நிர்பர பர்பூர் அப்படின்றான் ஹிந்தியில். ஸோ இவைகளால் பரிதமான இவைகளால் ஃபில்டான அர்த்தம் சொல்லணும். இவைகளால் நிறைந்த என்று இந்த நிறைவை சொல்கிற சப்தம்தான் நிறைவு என்ற சப்தத்தை சொல்கிறது தான் நிர்பர. அதை என்ன சொல்கிறார் பாருங்க, நிர்பர கர்ப்பகின்ன சீதா விவாசனப்பட்டோ கருணா குதஸ்தேன்றான் கவி. நிர்பர சப்தத்தை அந்த இடத்துல அதாவது கம்ப்ளீட் கர்ப்பம் அப்படின்னு நிர்பர கர்ப்பகின்ன சீதா விவாசன பட்டோகோ கருண. தன் கையை பார்த்து ராமர் சொல்கிற மாதிரியாக தன் கையை பார்த்து ஹே ஹஸ்த தக்ஷிண அப்படின்னு கரஸ்ய ஜீவாத்தவே விசிறிய சூத்ரமுனவு கிருபானம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, இந்த சூத்ரன் இருக்கானே சூத்ரகன் இருக்கானே அவன் மேலே பானத்தை போடுறா போடு கையே, உனக்கு எதுக்குடா கருணை, நீ தான் அந்த நிர்பர கர்ப்பகின்னையான அப்போதான் கம்ப்ளீட்டான ஒரு நிறைவாச கர்ப்பிணி. நிறைவுன்ற அர்த்தம் நான் நிர்பர சப்தத்துக்கு சொன்னேன், அந்த நிறைவை தான் இங்கே நிறைவின் நிறைமாச கர்ப்பிணி அப்படின்ற அர்த்தத்தில் நிர்பர கர்ப்பன்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணேன். ஸோ நிர்பர சப்தத்தினுடைய சுவாரஸ்யத்தை கவனிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நிர்பர கர்ப்பகின்ன சீதா விவாசன பட்டோகோ, அந்த சீதையை நாடு கடத்தினாயே காடு கடத்தினாயே உன் கைக்கு எங்கே இந்த கருணை இருக்கும், இந்த கையால் தானே அப்படி அந்த அந்த ஆள் காட்டி விரலை காமிச்சு லக்ஷ்மண இடத்துல கூட்டன் போய் இவ்வளோ காட்டில் விடுன்னு சொன்னேன், இந்த விரல் தானே இது, இதுக்கு எதுக்கு இப்போது தயக்கம், அந்த பானத்தை விடு அப்படின்னு கை தன் கையை பார்த்து தானே ராமர் சொல்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஸ்லோகத்தில் நிர்பர சப்தத்தை உபயோகப்படுத்தியிருக்கானவன். அதே நிர்பர சப்தமானது இங்கே அதே அர்த்தத்தில் நிர்பர பிரபத்தையா சம்பூர்ணமாக அதனுடன் சேர்ந்த பிரபத்தையா சேர்ந்தன்னு அர்த்தம். இது எதுக்கு விசேஷம், பிரபத்தையா லீலையா, அதாவது நானா ரசங்கள் என்ன நானா பாவங்கள் என்ன இதனால் சம்பூர்ணமாக நிறைந்திருக்கின்ற லீலையான்னு அர்த்தம். ஸோ லீலையில் ரசபாவங்கள் ரொம்ப முக்கியம். விளையாட்டாக பேச தெரியணும், சிரிக்க தெரியணும், கோபம் எப்போவும் நிசர்க்கமாக கோபம் வர ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்னா அவன் எப்படிடா அவன் தன்னுடைய மனைவியோட சந்தோஷமாக இருப்பான்னா ரொம்ப கஷ்டம், அது ஒரு ஜோக் மாதிரி ஆகிடும் லோகத்தில். க்ஷணே க்ஷணே அவன் மாறினால்னா பச்சோம் தீனிடுவான், அந்த டயத்துக்கு வேண்டிய மாதிரி நன்னா பழகிறான், அதுக்கப்புறம் மறுபடியும் கோபப்படுறான்னா அவனை யாருமே நம்ப மாட்டான், அவிஸ்வசனீயத்தை வரும். ஆனால் பெருமாள் பாருங்கோ அவருக்கு எங்கே கோபம் வரணுமோ வருது, எங்கே லீலையோடு இருக்கணுமோ இருக்கார், ஆனால் பச்சோந்தின்னு யாரும் சொல்லாத அளவுக்கு ரொம்ப அழகான மேனேஜ்மெண்ட்.
செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் சச் அன் ஈஸி திங், ரொம்ப டஃப்பான காரியம். நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம இறங்கி பேசினோன்னா பத்தியா இவன் இப்படி பேசுகிறவனே இல்லை, ஏதோ காரியம் ஆகணும்னு பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்குன்னு சமயத்தில் கோவிச்சுண்டா இது இதுதான் இவனுடைய நேச்சர்னு இடுவா. இதுதான் இப்போ பார்த்தியா, இப்போ பார்த்தியோ இல்லையோ, இதுதான் இவனுடைய நேச்சர் அப்படின்வா. அதுக்காக சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழகினோன்னா அதுக்காக ஒரு கெட்ட பேர் வச்சுருப்பான், ஒரு நல்ல எப்படிடா அவனை கெடுக்கலாம். அதே பாவம் ஸ்பான்டேனியஸாக அவள் அவளுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் பிரவர்த்திச்சாள்னா அவளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தப்பு தானே சொல்லுவா, சகஜம்தானே. அதனால் நம்மளுக்கு பழக தெரியாது, நடிக்க தெரியாதவா லோகத்தில் சாது, நடிக்க தெரியாததுனால சாது பாவம், நடிக்க தெரிஞ்சவா ரொம்ப பெரிய மனுஷால் ஆயிடுவா. அவளுக்கு எப்படி எந்த சமயத்தில் நடிக்கணும்னு தெரிஞ்சிடும், பெரிய பாகவதாளாக நடிக்க தெரியும், பெரிய ஆச்சாரியாளாக நடிக்க தெரியும் அப்படின்னு ஒரு சுபாவம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல சுபாவமாக எப்பவும் பரிகணனம் பண்ணப்படாது. அதனால் பெருமாள் வந்து எப்படி ஒரு பேலன்ஸாக எல்லா இடத்துலையும் நன்னாவும் பழகணும், தன்னை தப்பும் சொல்லக்கூடாது அப்படி அழகாக பழக தெரியறதுக்கு காரணம் என்னடான்னா, அபூர்வமான நானாவிதமான ரசங்களும் பாவங்களும் அவரிடத்தில் அற்புதமாக சிறந்து விளங்குகின்றன என்று தான் பொருள். அது ஆச்சாரியாளிடத்திலும் இருப்பதனால்தான் ஆச்சாரியாலும் ஆச்சாரியால் மேலே தப்பு சொல்கிற மாதிரி அவள் என்றைக்கும் நடந்துள்ளதில்லை. எந்த ஆச்சாரியரும் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை. அவளுடைய சரித்திரமெல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான இன்ஸ்பிரேஷனையும் கிரியேட் பண்ணுறதில்லை. அந்த மாதிரி பெருமாளுக்கும் அதே மாதிரி அபூர்வ நானாரச பாவ நிர்பர என்று அபூர்வ சப்தத்தினால ரசபாவ பரம்பராயாம், ரசபாவங்கள் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் உண்டாருது பாருங்கோ, அந்த பரம்பரையாக வரக்கூடிய அந்த வரிசைகளில் உத்தரோத்தரசிய அடுத்தடுத்த ரசங்கள் என்ன, பாவங்கள் என்ன, இவைகள் முன்னிருந்த ரசத்தை காட்டிலும் பாவத்தை காட்டிலும் விலட்சணமாக வேறுபட்டதாக, ஒவ்வொரு க்ஷணத்திலும் அது முன்பு அனுபவித்ததை காட்டிலும் வேறு மாதிரியாக, ஏதாவது பர்யந்தம் அனனுபூத்தமான ஒரு ஜாத்தியைச் சேர்ந்ததுடா இந்த ரசபாவங்கள் என்று சொல்லலாம்படியாக ஆச்சரியத்தை விளைவிப்பதாக இருக்கிறது. எப்படி முடியுமா, இஸ் இட் பாசிபிள், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இன்ட்ரெஸ்டிங்கான பாவங்களையும் ரசங்களையும் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அவைகள் புதியதானவைகளாக அவைகளை வைத்து கொண்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சாமர்த்தியமானது யாருக்காவது ஒருத்தருக்கு முடியுமா என்று கேட்டால் ரொம்ப கஷ்டம். அது பெருமாள் பண்ணுற ஆச்சரியம், இதை தான் ஆச்சரியம்னு சொல்கிறார். என்ன ஆச்சரியம்னா, எப்படி சுவாமின் இது ஒவ்வொரு க்ஷணத்தில் ஒவ்வொரு ரசம் பாவம் மாறுறது, அப்படி மாறும்போதும் ஒவ்வொன்றும் அபூதபூர்வமாகவே இருக்கிறது, அபூர்வ அனனுபூத்தம் மாதிரியே இருக்குது, விலட்சணமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. அப்படி ஒரு ஒரு வஸ்துவை பார்க்கறதுக்கு போகிறோம், பௌத்திகமான பதார்த்தம்னா அது அதே மாதிரி தான் இருக்கும். தாஜ்மஹால் எத்தனைக்கு போனாலும் அதே மாதிரி தான் இருக்கும், என்ன கொஞ்சம் லைட்டிங் கிட்டிங் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் அது அபூர்வமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பெருமாளுடைய சுபாவங்களோ ஒவ்வொரு க்ஷணமும் க்ஷணே க்ஷணே, சாதாரணமாகவே திவ்யமான திருமேனின்னா எப்படி எப்படிப்பட்டதுன்னா ஒவ்வொரு க்ஷணமும் வேறு மாதிரி இருக்கணும். தினே இந்த க்ஷணே க்ஷணே என் நவதாமுபைதி ரூபம் ததே தன் நவயௌவனசிய என்று நவயௌவனமானது வர சமயத்தில் லௌகிகமான ஒரு மனுஷனுக்கு கூட அழகுன்றது க்ஷணத்தில் க்ஷணத்தில் மாறிண்டே இருக்கும். க்ஷணே க்ஷணே என் அவதாமு பைத்தி என்று புதிதாக தோன்ற வேண்டும். அது சரீரத்தில் தோணலாம் சில பேருக்கு, அதனால் நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது எதிரானா நம்ம பாவங்கள் ஸ்ருங்காராதி ரசங்கள் பாவங்கள் என்ன இவைகள் ததும்ப நிற்க வேண்டும், எல்லா பாவங்களும் ததும்ப நிற்க வேண்டும். அந்த மாதிரி ததும்ப நிற்பது மட்டுமன்றி ஒவ்வொரு க்ஷணத்திலும் அவைகள் வேறுபட்டதாகவும், அவைகள் வேறுபட்டிருப்பினும் கூட பூர்வம் அனுபூதத்தை காட்டிலும் வித்தியாசமாக இருப்பினும் கூட அவைகள் போக்கியமாக அமைவதும் எவ்வளவு பெரிய விஷயம், அத்தியாச்சரியம்னு அதை தான் சாதிக்கிறார். விலக்ஷணம் அனனுபூத ஜாத்தியவது ஆச்சரியத்துவம் வா, அது எப்படி சுவாமி, இதே பாவங்கள் தானே வருது ஆனால் ஒரு ஒரு க்ஷணத்தில் வேறு மாதிரி இருக்கே. பூரா எப்படின்னா மழை பெய்ச்ச ஒவ்வொரு மழையும் வித்தியாசமாக இருக்கும், அது போன தடவை பெஞ்ச மழை மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சுவாமி, நன்னா இருக்குது சுவாமி. அது மாதிரி ஒவ்வொரு அதே ஒரு மது மாதம்ன்றது திரும்பி திரும்பி வசந்த காலம் வருது, ஆனால் வசந்த காலம் மறுபடியும் மறுபடியும் புதுசாகவே இருக்குது. வசந்த காலம் அதே போன வருஷம் அந்த வசந்த காலம் தானேப்பா அப்படின்னு நம்ம விட்டுருவோமானா கிடையாது. அந்த குயில் கூவுற பேக்ரவுண்டு அந்த வசந்த காலம் போன வசந்த காலத்தை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறதாக நமக்கு ஆச்சரியத்தை கொடுப்பதாக அமைகிறோம். மது மாதம் இவன் துருமாகான்றான், ஏன்னா உக்தபூர்வாஹியபி ஹியர்த்தாக காவியே ரசசமாஸ்ரயாத்து, ரசசமாஸ்ரயாத்து
உக்த பூர்வாஹ்யபி ஹர்த்தாஹ காவிய ரசசமாஸ்ரயாத்து நவதாம் யாந்தின்ற பிரதிக்ஷணம் ரொம்ப நாள் ஆயிடுத்து. இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லலையோ உபன்யாசங்களில். உக்த பூர்வாஹ்யபி ஹர்த்தாஹ காவிய ரசசமாஸ்ரயாத் சர்வே நவா இவா பாந்தி, சர்வே நவா இவா பாந்தி மதுமா சைவ துருமாகான்றான். துன்யாலோகத்தில் ஆனந்தவர்தனர்ன்ற அற்புதமான கிரந்தகர்த்தா தார்ஷனிகர் அவர் சொல்கிறார், ஒரு ஒரு கவிகள் சொன்ன விஷயத்தை தான் இன்னொரு கவிகள் சொல்கிறா. ஆனால் கூட அவர் சொல்கிறத காட்டிலும் இதில் வைலட்சண்யம் இருக்குது, அவர் சொல்கிறத காட்டிலும் இதில் வைலட்சண்யம் இருக்குது. ஒரே வஸ்துவை வர்ணிக்கிற சமயத்தில் வித்தியாசமாக வர்ணிக்கிறா. அந்த பாவங்கள் வித்தியாசப்படுறது, ரசங்கள் வித்தியாசப்படுறது. ஒருத்தர் சாந்தரசத்துக்கு அங்கமாக்கிறா, ஒருத்தர் ஸ்ருங்காரத்துக்கு அங்கமாக்கிறா. ஒரே விஷயத்தை, அதே விஷயத்தை சொல்கிற விதத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. அப்போ காக்குவால் சொன்னால் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறா, இங்கே கொஸ்டின் மார்க்கால் கொஸ்டின் டேக்கால் சொல்கிறா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசப்படுத்துகிறா. எத்தனையோ வைவித்தியம் இருக்குது அதில். அதனால் மேலாக சொன்ன விஷயங்களையே திருப்பி சொன்னால் கூட உக்தபூர்வாக்கிய பிஹியர்த்தாக காவியே காவியங்களில் ரசசமாஸ்ரயாத்து ரசத்தை ஆசிரயிப்பதனால் சர்வே நவாய்வாபாந்தி எல்லாமே புதுசாக தோன்றுகின்றன. எப்படின்னால் மதுமாச இவத்ருமாக மதுமாசத்தில் மரங்கள்லாம் ஒவ்வொரு தடவையும் புஷ்பங்களை வச்சுட்டு மரங்கள் ஒரு அற்புதமான பெண்கள் போன்று தோன்றுகின்றன. ஆனால் போன தடவை பார்த்ததை காட்டிலும் இந்த தடவை வித்தியாசமாக தோன்றுகின்றன என்று சொல்லுகிறான். அந்த மாதிரியாக மதுமாச இவத்ருமாக மாதிரி ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் வித்தியாசப்படுற ரசபாவங்களால் அற்புதமான லீலையானது அமைகிறது தாயாருடன் சொல்கிறதுக்காக. இதை எப்படி வாசிக்கணும் பார்க்கலாம். அபூர்வ சப்தேன ரசபாவ பரம்பராயாம் உத்தரோத்திரஸ்ய விலக்ஷணத்துவம் அனனுபூத ஜாத்தியவத்வா ஆச்சரியத்துவம் அவத்து ஆச்சரியத்துவம் வா விவக்ஷிதம். அபூர்வ சப்தத்தினுடைய அர்த்தம் இது. அபூர்வ சப்தத்தினால ஆச்சரியத்துவம் ஆச்சரியம்தான் விவக்ஷிதம்னு அர்த்தம். ரசபாவாக காந்தர்வ வேத பிரதர்ஷிதாக வீரஸ்ருங்காராதயா உற்சாகாதயஸ்ச. ரசபாவா ரசங்கள்னா என்ன, ரசங்கள்னா என்ன, பாவங்கள்னா என்னன்னா ரசங்கள் காந்தர்வ வேதம்னு சொல்லக்கூடிய சங்கீத சாஸ்திரம் இருக்கிறதே அதில் சொல்லப்பட்ட வீரஸ்ருங்காராதி ரசங்கள் தான் ரசசப்தத்துக்கு அர்த்தம், உற்சாகாதிகள் தான் பாவசப்தத்துக்கு அர்த்தம் என்பதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். ரசபாவாக காந்தர்வ வேத பிரதர்ஷிதாக வீரஸ்ருங்காராதயா உற்சாகாதயச்ச. ஸோ வீரஸ்ருங்காதயா ரசாக உற்சாகாதயா பாவாக தைர் நிர்பர பிரபத்தையா அவைகளால் அந்த வீராதிகளாலும் உற்சாகாதிகளாலும் நிர்பர பிரபத்தையா பிரபூத சந்ததையா. ரொம்ப அழகான சப்தத்தை போடுற. ஒரு சப்தத்தை காட்டிலும் ஒரு சப்தம் கடினமாகவே இருக்குது பாருங்கோ சுவாமின். இதை விட நிர்பர பிரபத்தையாவே புரியுறது சுவாமின் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கு பிரபூத சந்ததையா அப்படின்னு சொல்கிறார். பிரபூதம் யதா ததா சந்ததம் சேர்ந்தது, பிரபூதம் அத்தியதிகமாக சேர்ந்தது என்ற அர்த்தம். எப்படி புஷ்பங்களில் நிறைய புஷ்பங்களை வச்சு ஒரு கதம்பம் கட்டுறாளோ அந்த மாதிரி அநேக ரசபாவங்களை வச்சு கட்டப்பட்டதான லீலை, லீலை என்கிற மாலை அப்படின்னு சொல்லலாம். லீலைங்கிற மாலையில் அநேக ரசங்களும் பாவங்களும் புஷ்பங்கள் போல் சந்ததமாக இருக்கிறது, சேர்ந்திருக்கிறது. பிரபூத சந்ததையா தயிர் நிர்பர பிரபத்தையா. இந்த சப்தங்களெல்லாம் பார்த்து அப்படியே திருப்பி 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 சொல்லி 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 நம்ம மனசுக்குள்ளே அதனுடைய ஆழமான பாவத்தை புரிஞ்சுட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணவே முடியும். இதெல்லாம் நம்ம அழகாக யூஸ் பண்ண. நான் தான் உதாரணத்துக்கு சொன்னேன், நிர்பர கர்ப்பக்கிண்ண நிர்பர பிரபு நிர்பர பிரபுத்த பிரபத்தையா. பிரபத்தம்னா என்ன, பத்தம்னா என்ன, தொடுக்கப்பட்டது. சந்ததம் அப்படின்னா அதே தான் அர்த்தம். சந்ததி சந்ததம் அப்படின்னா தொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். மௌத்திய வைதக்திய சம்பேதாத் அத்புதத்துவம் அபிப்பிரேத்தியாக. பார்த்தீங்களா இதில் என்னடா ஆச்சரியம்னால் மௌத்தியமும் வைதக்தியமும் சேர்ந்திருக்கு. முக்தவிதக்த லீலையா என்ற சப்தத்தினால் சாதிக்கிறார். இதில் ஆச்சரியம் என்ன, இதில் அபூர்வ சப்தத்தினால் ஆச்சரியத்துவம் விவக்ஷிதம். அபூர்வ சப்தத்தினால் சொன்ன ஆச்சரியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னால் ஒரு பக்கத்தில் என்னடானா மௌக்தியம், ஒரு பக்கம் என்னடானா வைதக்தியம். இதனுடைய சம்பேதாத்
சம்பேதம்னா என்ன அர்த்தம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். சாதாரணமாக பேத சப்தத்துக்கு அர்த்தம் பிரிவு, சம்பேதன சம்பின்னக்க சேர்ந்தன்னு அர்த்தம். சம்பின்ன இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சுவாமி தேசிகன் தான் ரொம்ப அழகாக கையாளுதார். இங்கேன்னா நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட அதிகமான பிரயோகங்கள் சுவாமி தேசிகன் தான் இருக்கும். அந்த மாதிரி சம்பின்ன இந்த இந்த சம்பின்ன சப்தத்தை ஹம்சன் தேசத்துலையும் உபயோகப்படுத்துகிறார். மௌக்ய வைதக்ய சம்பேதாத்து அத்புதத்துவம் அபிப்ரேத்திய, சம்பேதாத்து சம்பந்தாத்து ஒன்றோடு ஒன்று தொடுத்திருப்பதனால் அத்புதத்துவம். என ஒரு பக்கத்தில் ஐயோப்பாவம் மாதிரி இருக்கிறது, குழந்த மாதிரி இருக்கிறது, ஒரு பக்கம் என்னடனா பெரிய பண்டித்தன் மாதிரி விவகாரம் பண்ணுறேன். இப்படி பெருமாளுடைய விவகாரங்களில் இருக்கிற அந்த வைஷமியம் இருந்தாலும் கூட அது சந்தோஷத்தையே கொடுப்பதாக இருக்கிறதே தவிர தாயாருக்கு என்ன சுவாமின் நாடகம் நடிக்கிறீர் அப்படின்னு கேட்க மாட்டேன். லௌகிக்காளாக இருக்கவா கேட்பா, இல்லைன்னா பத்தவா ரொம்ப உயர்ந்தவாள்னா அதையும் சேர்த்து என்ஜாய் பண்ணிட்டு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லோக்கத்தில் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வர ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணணுன்னா என்னடா பண்ணணுன்னா ஒருத்தருடைய நேச்சர் அதுதானே புரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கங்களேன். அவர் தப்பே பண்ணட்டும், எதை தப்பு பண்ணுறார் ஒருத்தர், தப்பு பண்ணுறது அவருடைய நேச்சர் அப்படின்னு அதை கூட புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய தப்பாகவே தெரியாது. அதையும் என்ஜாய் பண்ணிவிடும். அது யூ மேக் இட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் யுவர் என்ஜாய்மெண்ட் எவ்ரி திங். அப்படி போனாக்க ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் அவரை ஒரு விதமாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும்னா கூட இப்படி தான் நம்ம அவரை பண்ணுற தப்பையும் கொஞ்சம் இப்படி பண்ணால் நல்லா இருக்கு மோக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா கூட ஒரு சந்தர்ப்பத்தில் அப்ரிசியேஷன் நீடு என்ன ஒரு ப்ரோத்சாகனம் பண்ணி தப்பையே பண்ண வைக்கக்கூடாது. அந்த மாதிரி பெருமாளுடைய மௌக்தியம் என்ன வைதக்தியம் என்ன ரெண்டுத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிற தாயாருடைய வைபவம் என்ன பாருங்கள். அதுதான் ரொம்ப ஆசை எனக்கு அடியனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது என்ன லோகத்தில் இந்த மாதிரி இருந்தால் யாருன்னா யாரையா என்ன பண்ணுவா, நடிக்கிறான்னுடுவா, ஒத்துக்க மாட்டாள், அப்படி தானே இருக்கும். ஆனால் இது ஆச்சரியமாக இருக்குன்னு சாதிக்கிறார். மௌக்திய வைதக்ய சம்பேதாத் அத்புதத்துவம் அபிப்ரேத்தியாக முக்த விதக்த லீலையா இது லீலையா நித்திய நிரட்சயத்துவம் எனக்கு இந்த லீலாயாக சாரி லீலாயாக லீலாயாக இந்த லீலை எப்படிப்பட்டதுன்னா நித்திய நிரவதிசயமாக இருக்கிறது, எப்பொழுதுமே குறையாது. அதை எப்படி சொல்கிறாருன்னா க்ஷணாணுவத் க்ஷிப்த பராதிகாலையா என்ற சப்தத்தினாலே இது ஒரு வஸ்து நல்ல அற்புதமான வஸ்து கிடச்சிட்டே இருந்தால் தான் சந்தோஷமே தவிர திடீர்னு மாம்பழ சீசன் முடிஞ்சுடுத்துனா எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. ஐயோ மாம்பழ சீசன் முடிஞ்சிடுறதே, முடிச்சா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கி சாப்பிட்லான்னு விலையை அதிகமாக்கிட்டு அவன் விலையை அதிகமாக்குறான், அவன் வாங்கி வாங்கி சாப்பிட்றான். இது சகஜமாக நடக்கும். 100 ரூபா கிலோன்னு விற்றது அந்த சமயத்தில் முடிகிற சமயத்தில் 200 ரூபாய் ஆகிடும், இல்லை 250 ஆகும், 500 ஆகும் இந்த ஊரில். ஏன்னா அப்படி அப்படியும் வாங்கி சாப்பிட்றான். சுகர் இருக்கிற அடியனே சாப்பிட்றேன், சுகர் இல்லாதவெல்லாம் நல்லாவே சாப்பிடுவோம். அந்த மாதிரி எப்படா முடிஞ்சிடுறதோன்னு இருக்கும் இல்லையா, ஆனால் பெருமாள் முடிஞ்சிடுறதேன்னு இருக்குமே, ஆனால் அந்த முடிவே இல்லாத லீலைகள் அது நித்திய நிரதிசயத்துவம், நித்தியமாக இருக்கும், அது நிரதிசயமாக இருக்கும். என்ன காவேரியில் ஜலம் ஐயோ போயிடுதே, காவேரியில் ஜலம் வந்துட்டு இருந்ததே, நித்தியம் வந்துட்டு இருந்ததே, லீல்னு வரலையே அப்படின்னு கஷ்டப்படும். ஆனால் பெருமாளுடைய லீலைக்கு அந்த மாதிரி பஞ்சமே கிடையாது, அது நித்திய நிரவத்தியமான நிரதிசயமாக இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு எப்படி க்ஷணானுவத் க்ஷிப்த பராதிகா, பராதி காலங்கள்லாம் க்ஷணம் மாதிரி க்ஷிப்தம், க்ஷணமேவ பர்வத்தஸ்தானியம் கிருத்தோம், ஒரு க்ஷணத்தையே பர்வத்தம் மாதிரி பெருசாக்கிக்குங்கோ. ஏன்னா அப்போ தான் அதனுடைய ஃப்ராக்ஷன்ஸை கண்டுபிடிக்க முடியும், ஃப்ராக்ஷனை நம்ம தேட முடியும். க்ஷணமேவ பர்வத்தஸ்தானியம் கிருத்வா தஸ்ய அணுசூக்மத்தமா அணுகு சூக்மத்தமாக ஏகதேசா, அதனுடைய சூக்மத்தமமான பாகத்தை பரமாணுன்னு வையுங்கோ, அப்போ அதனுடைய ஏகதேச கல்பித்தோயம் திருஷ்டாந்த. அதை தான் இங்கே திருஷ்டாந்தமாக்குறார். க்ஷணானுபத்து க்ஷணத்தை அணுவாக்கினது போல, எப்படின்னா அது பராதி காலத்துக்கு ஈக்குவல், அது தத்வத்து பராதி காலாக க்ஷிப்தகா. எப்படி ஒரு க்ஷணத்தினுடைய ஃப்ராக்ஷனை கழிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியோ அந்த மாதிரி பராதி காலத்தையே ஒரு க்ஷணம் மாதிரி கழிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த லீலையால் ஏற்படுறது எல்லாருக்கும், தாயாருக்கு. இப்படிடாது ஒரு க்ஷணம் மாதிரி போயிடுதே ஆகும். நம்ம வந்து பெருமாளை தியானம் பண்ணாத பழுதே பல பகலும் போயினேன்னு அப்புறம் நம்ம வருத்தப்படும். ஆனால் தாயாருக்கு என்னடா வருத்தம்னா, ஐயோ இவ்வளோ பெரிய காலம் சீக்கிரமாக போயிடுது, அதனால் ஒன்றும் கவலைப்படாதமா, இன்னும் நிறைய காலம் இருக்கு. ஆனால் கால அநாதிர் பகவான் காலஹான்ட்டு காலம் அநாதி ஆனதுனால அவளுக்கு ஒரு விதமான குறைவும் வரப்போகிறது இல்லை, காலம் இவ்வளோ சீக்கிரமாக போயிடுத்தேன்னு. ஐயோ பராதி காலமே இப்படி போயிடுதே, இப்படி எட்டி பார்க்குறார் பிரம்மா பிறந்தார்ன்றார், இப்படி திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறார் பிரம்மா காலம் முடிஞ்சு கொடுத்து அடுத்த பிரம்மா வந்துட்டார். இப்படி க்ஷணானுவத் க்ஷிப்த பராதி காலையா க்ஷணஸ்ய அணு
அணுகு ஒரு க்ஷணத்தினுடைய பரமாணு இருக்கே சின்னது இருக்கே அது எப்படி வேகமாக போயிடுமோ, க்ஷணமே நம்மளுக்கெல்லாம் வேகமாக போயிடும், க்ஷணத்தினுடைய பரமாணு எப்படி வேகமாக போகுமோ அந்த மாதிரி பராதி காலங்கள்லாம் க்ஷணத்தை காட்டில் வேகமாக ஓடுறதுன்னு தாத்பரியத்தில் சொல்கிறார். ஆனால் இது வந்து அதிசயோக்திஹி தத்வத் பராதி காலாட்சிப்தா ஐதி அதிசயோக்திஹின்ட்டார். இது வந்து கொஞ்சம் காவிய சைலியை ஆளவந்தார் பின்பற்றி அவ்வளோ பெரிய காலமே இப்படி க்ஷணான் மாதிரி போயிடுறதுவான்ட்டு அதிசயோக்தியில் சொல்லியிருக்கார். வஸ்துதா என்னடானா சதுர்முகஸ்ய ஆயுகு பரோநாம காலஹா, சதுர்முகனுடைய ஆயுஷ் காலத்துக்கு தான் பரஹான்ற காலமாக பேர். ஆதிசப்தேன அசங்கியாத சதுர்முக, ஆதிசப்தத்தினால பராதி காலையான்றதுனால அது எண்ணவே முடியாத எத்தனையோ சதுர்முகன் இருக்கிறானே அவளெல்லாம் தாண்டி இருக்கிற பெரிய காலம் இருக்கே அது இந்த சப்தத்தில் இந்த இடத்துல கால சப்தத்தினால சொல்லப்படுது. பராதி கா ஆதி காலையான்ற இடத்துல ஆதி சப்தத்தினால எத்தனையோ சதுர்முகர்கள் பிரம்மாக்கள் அவளெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய காலம். காலம்ன்றது என்றைக்கும் எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இருக்கும். அது பிரம்மாவாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், எல்லாரையும் தன் காலமானது தனக்குள்ளே தான் வச்சுருக்கும். காலம்தான் வியாபித்து பெருசாக இருக்கும். அதனால் இவா எல்லாரையும் உள்ளடக்கின அந்த காலம் இருக்கிறதே அதிக்ராந்த கால, இவாளெல்லாம் அதிக்ராந்த கால வியஞ்சனம் இந்த க்ஷணாதி காலையா க்ஷணானுவர்ஷிப்த பராதி காலையான்ற சப்தத்தினால அப்படிப்பட்ட பெரிய காலமானது சொல்லப்படுற. ஸ்மரிய தேகி என்ன ஸ்மிருதி கிரந்தம் சொல்கிறது, கங்கையினுடைய மணல் எப்படி எண்ண முடியாதோ அது பிரம்மா மேலே வருஷிச்சதுன்னா எவ்வளோ நாள் வருஷிக்குமோ அதை எண்ண முடியுமா எவ்வளோ மணல் விழுந்ததுன்னா தெரியாதோ அந்த மாதிரி எத்தனை பிரம்மா போனான்னு யாராலையும் கணக்கு பண்ண முடியாது. லோகே நவ்யதீதா பிதாமகா கணயித்தும் சக்கியாக சக்கியா கணயித்தும் லோகே நவ்யதீதா பிதாமகா, எத்தனை பிதாமகர்கள் வந்தார்கள் எத்தனை பிரம்மா போனார் என்று நம்மால் அறுதியிட்டு கூற முடியாது. எப்படி கங்கையினுடைய மணல் எவ்வளோ விழுந்தது அப்படின்னு சொல்ல முடியாதோ அந்த மாதிரி. மகிஷீம் பிரதான பத்னீம் ஸ்ரீயமித்யர்த்தகா, மகிஷி சப்தத்துக்கு அர்த்தமே பிரதான பத்னி. பத்யுர்னோ யஜ்ஞ சம்யோகேன்னு யஜ்ஞத்தில் கூட உட்கார்ந்துக்கிற அருகத்தை யாருக்கு இருக்கோ அவள் தான் மகிஷி. உக்தம் சத்தியாக பிரதான தமத்துவ வைஷமியம் ஸ்ரீ வைகுண்டகதி, பிரதான தமத்துவத்துக்கு என்னதுடா காரணம்னால் பிரதான தமத்துவத்துக்கு மற்றவாள காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமே, அது என்னென்னா ஸ்ரீ வைகுண்டகத்தியத்தில் பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். சேஷசேஷாசனாதி சர்வ பரிஜனம் பகவதா தத்ததவஸ்தோசித பரிச்சரியாயாம் ஆஜ்ஞாபயந்தியாம், மற்ற எல்லா நித்தியசூரிகளையும் அவரவர்களுக்கு ஏற்ற கைங்கரியங்களில் நியமிப்பவளே இவள்தான் என்று வைலட்சண்யமானது, தாயாருடைய வைலட்சண்யமானது மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக தாயாருடைய வைலட்சண்யமானது அங்கு கூறப்பட்டுள்ளது. மற்றவர்களையும் நடத்துபவள் இவள்தான், அப்பாயின்மெண்ட் பண்ணுறவள். பிரஹர்ஷயந்தம் இதி பிரஹர்ஷயந்தம்னு அந்த இடத்துல ப்ரெசன்டென்ஸ்னுடைய பிரயோகம் இருக்குது. பிரஹர்ஷயன் பிரஹர்ஷயந்தோ பிரஹர்ஷயந்தா பிரஹர்ஷயந்தம், சத்ரு பிரத்யாந்தமான சப்தங்கள்லாம் வர்த்தமான கால நிர்தேசத்தை தான் பண்ணுறது. அதனால் இந்த வர்த்தமான கால நிர்தேசம் பண்ணதுனால என்னடா ஆகுதுன்னா இது எப்பொழுதும் இருக்கக்கூடியது சதாத்தனத்துவம் இத்தி அபிப்பிராய. சதாத்தனத்துவம் பிரஹர்ஷ இன்னிப்பு இப்பவும் சரி நாளைக்கும் சரி எப்பவுமே சரி தாயாரை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதற்காக பிரஹர்ஷயந்தம் என்ற இடத்துல ப்ரெசன்டென்ஸினுடைய யூசேஜ் இருக்குது. ஏவம் பிரஹிருஷ்டாயாக பிரியாயாக பபு, எப்படிடா சந்தோஷப்படுறாள், சந்தோஷப்படுற விஷயத்தை நம்ம விபவ அவதாரத்தில் ராமாவதாரத்தில் பார்க்குறோம். பபு உபஹிருஷ்டா வை தேஹி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே இத்யுக்த பிரகாரேண சர்வஸ்வபூத பரிஷ்வங்க பிரதானானுகுணம் பிரியஸ்ய புஜ வைபவமாக. அதாவது ராவணவதம் ஆன பிறகு பபு உபஹிருஷ்டா வை தேஹி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று பர்த்தாவை வந்து ஆலிங்கனம் செய்து கொள்ளுகிறாள். தானே வந்து அந்த மார்பிளை வரர் அதாவது தொலைச்ச மார்பிளை தொலைச்ச அம்பனுடைய ரத்தம் அம்பு அதனுடைய ரத்தமெல்லாம் கூட மேலே தன் மேலே படுற மாதிரி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாள்னு வர்ணனம் வருது. பபுவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேத்யுக்த பிரகாரேன சர்வஸ்வபூத பரிஷ்வங்க பிரதானானுகுணம், சர்வஸ்வபூதமான அந்த பரிஷ்வங்கத்தை கொடுப்பதன் மூலமாக பிரியசிய புஜ வைபவமாக. பார்த்தியா அப்பேற்பட்ட புஜம் அது, அதில் அதை ஆசிரியச்சு இருக்கிறாள் அவள் அப்படின்றது அங்கே லக்ஷ்மியினுடைய சமுத்திரமந்தன வைபவத்திலையும் பார்க்குறோம். அந்த மகாபுஜம் என்று அங்கே சொன்ன மகாபுஜம் உக்தம் ஹி அவதாரே தத் புஜ மகத்துவம், அந்த புஜத்தினுடைய மகத்துவமானது
சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கடா சொல்லப்பட்டிருக்கு? நாள் அந்த புஜத்தினுடைய வைபவமானது ஒரு இடத்துல பறக்க பேசப்பட்டிருக்கு. எங்கன்னு பார்த்தா ஸ்தான குரோதா பிரஹர்த்தாச்ச ஸ்ரேஷ்டோ லோகே மகாரதாம் பாகுச்சாயாம வஷ்டப்தோ எஸ் லோகோ மகாத்மனஹா என்று அந்த பெரிய பாகு இருக்கிறதே அதனுடைய சாயையை இந்த லோகமே ஆசிரியத்திருக்கிறது. ஆனால் அவருடைய புஜபல பராக்கிரமத்தில் தான் இந்த லோகமே நிச்சிந்தையாக இருக்கிறது. அவர் ஏன்னால் கரெக்டாக எங்கே கோபம் வரணுமோ அங்கே கோபம் வரும். பிரஹர்த்தா எங்கே எங்கே பனிஷ் பண்ணணுமோ அங்கே பனிஷ் பண்ணுறவர். பிரஹர்த்தான தண்டனை கொடுப்பவர்னு அர்த்தம். ஸ்ரேஷ்டோ லோகே மகாரதா பெரிய ஒரு மகாரதன், பெரிய யுத்தசாலி, யுத்தம் பண்ணக்கூடியவன், பெரிய சாரியாட்டியர்னு அர்த்தம், பெரிய ரதத்தை உடையவன். எந்த அந்த பகவானுடைய கைகளினுடைய அதாவது புஜங்களினுடைய சாயையில் இந்த லோகமானது வாழ்கிறதோ என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீமத் ராமாயணத்தில். தத் புஜ மகத்துவம் ராமாவதாரத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் பகுச்சாயா மட்டுதேசி லோகே மகாத்மனா. அப்படிப்பட்டவருடைய புஜமானது மகாபுஜம் என்கிற சப்தத்தினால் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மகாபுஜம் பிரஹர்ஷயந்தம் மகிஷியும் மகாபுஜம். அதே மாதிரி அடுத்த ஸ்லோகங்களில் சில விசேஷங்கள் சொல்லி அதுவும் தித்தியாந்தமாக சொல்லி அதை பவந்தம் உள்ள போய் சேர்க்கணும். இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் முற்று பெறுகிறது. அதாவது அப்படிப்பட்ட சந்தோஷ தன்னுடைய மகிழ்ச்சியை சந்தோஷ தன்னுடைய லீலைகளால் சந்தோஷப்படுத்துகின்ற அந்த மகாபுஜத்தையுடைய பகவானை அப்படிப்பட்ட பகவானான உன்னை பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்ற ஸ்லோகத்தோடு நம்ம அப்புறம் சேர்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.